ஸோ பிக் பாஸோட அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வேற லெவலான ஒரு ரேஞ்சில் அர்ச்சனா டே பை டே போயிட்டே இருக்காங்க அப்படின்றது இந்த ஓட்டிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. தரமான ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிட்டு இருக்கு, தரமான ஓட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது நம்ம கிளியராக தெரியுது. அதே கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்லை, அதே நிலமையில தான் இருக்காங்க இந்த ரெண்டு பேர். என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்குங்க. ஸோ 13 லட்சம் வாக்குகள் வந்து இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்தவரையும் இவ்வளோ வாக்குகள் யாருக்குமே வரல இந்த ஒரு வாரத்தில். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அதில் முதல் இடத்துல இருக்க அர்ச்சனா மட்டுமே 41.93%. ஸோ எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் டேயில் வந்து ஒரு ஸ்டார்டிங் பர்சன்டேஜ்லேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருவாங்க. இவங்களோட இதில் மட்டும்தான் ஸ்லோவாக இருந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போகிறாங்க. வேற லெவல் அர்ச்சனா கிட்டத்தட்ட 558,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, வேற லெவலான ஒரு வாக்குகள். ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லேயே இந்த அளவுக்கு ஒரு வாக்குகள் வாங்கின ஒரு பெண்ணுன்றது முதல் இடத்துல அர்ச்சனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்ததே இல்லை, அதில் முதல் இடத்துல அர்ச்சனா இருக்காங்களா, அதுதான் அவங்களோட சக்ஸஸ்ஸு, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் கேரக்டர் காட்டுது மக்களே. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சண்டையா சண்டை இருக்குது இதுனா இது. ஸோ அவங்கக்கிட்ட உன்ன அந்த உணர்வு இருக்குது, உண்மையான மனசு இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் இது இப்படி திருத்திக்கப்பா அப்படின்ற மாதிரி அதை சொல்லி ஏற்றுக்கு வைக்கிற பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அவங்களோட இந்த ரீச்சுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விசித்ரா 18.69%, 2,47,000 வாக்குகள். கிட்டத்தட்ட நேற்று எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குதோ இல்லையோ, விசித்ராவுக்கு நிறைய ஸ்கோப் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசித்ராவும் கான்ஸ்டண்ட்டாக அந்த பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ விசித்ரா வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த புள்ளி கேங்கெலாம் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே போவாங்க, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை போட்டு நின்ட்டாங்க. ஸோ இது இவங்க படைத்த சாதனை என்னென்னா இது வரைக்கும் இந்த ஏஜ் கேட்டகரி இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணது யாருமே இல்லை, அதில் விசித்ரா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனி ரகண்டா அப்படின்ற மாதிரி தான். மூணாவது தினேஷ், 15.38%, 2,04,000 வாக்குகள். ஸோ தினேஷ் வந்து நேற்று இப்போ ஃபைட் பண்ண விதம் இதெல்லாமே கரெக்டான விஷயத்துக்கு நேற்று வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் புள்ளிக்கங்க வந்து கமல் சார் கிட்டே பேசிக்கோ, கமல் சார் கிட்டே பேசிக்கோ அப்படின்னாங்க. கமல் சார் வந்து அவங்கள பேசுகிற பேச்சுக்கு சம்பவம் செய்யணும் மக்களை. ஒரு ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன்லாம் கமல் சார் ரியாக்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணாருன்னு வச்சுங்க, வேறு லெவலாக இருக்கும். பட் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்குறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா டிஜே பிராவோ, 13.07%, 174,000 வாக்குகள். டிஜே பிராவோ என்ன பண்ணுறாருன்னு தெரியல, கிடைக்கிற வாய்ப்புகளையும் விட்டுட்டு சும்மா தாங்க இருக்காரு. எதனா வாய்ப்பு இருக்கும் போடா பண்ணுடா அப்படின்னா கூட நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படி தாங்க இருக்கேன்ற. அப்போ நீ கம்முன்னு வெளியே இருந்திருக்கலாம், ஏன் ஏன் வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆல்ரெடி உள்ள மிக்சருங்கெலாம் தாவ இருக்குது, இல்லை நீ வேற வந்து ஏன் அப்படி பண்ணுறன்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல ஐஷு, 5.76%, 76,768 வாக்குகள். இந்த 5% விட்டு தாண்ட மாட்டாங்க போலக்குது, 5க்கு கீழேயும் போக மாட்டேங்கிறாங்க, 5க்கு மேலேயும் போக மாட்டேங்கிறாங்க. அதே ஸ்டெடி லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும்ன்ற மாதிரி ஐஷு மெயின்டைன் ஆகியிருக்காங்க. பட் ஐஷு வந்து என்னென்னா, ஸோ ஒரு சில இடத்துல நேற்று மாயக்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எங்கள் உங்கள் கேப்டன்சியால் பல விஷயங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் இருக்குது பார்த்துங்க அப்படின்ன மாதிரி லைட்டாக அந்த புள்ளி கேங்கை விட்டு வெளியே வரதுக்கான ட்ரை பண்ணி முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ட்ரை பண்ணுறமா, நிக்சனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தேன்னா நல்லாயிருக்கும், நிக்சனை விட்டு நீ வெளியே வரமாட்டேங்கிறியே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். கடைசி இடத்துல பூர்ணிமா, 5.25%, 69,070 வாக்குகள் வரப்போகுதுன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஐஷுக்கும் இவங்களுக்கும். ஆனால் பூர்ணிமா ஆட்டமாக ஆடினீங்க நேற்று ஃபுல்லாக சம்பவம் மேலே சம்பவம், பிக் பாஸ் செய்கிறாரு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோ ஆட்டம் அவ்வளோ இது. நேற்று முந்தான நேற்று ஆக்ஷன் பண்ணுறதுன்னு கிரெயின் எடுத்துக்கோ அப்படின்றீங்க, வாய் கோணைக்குது எல்லாம் ஒரு விதமாக ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த வாரம் உட்காருவீங்கல்ல கமல் சார் எபிசோடில், அப்போ யாருக்கு கோணைக்குது யாருக்கு இது ஆகுதுன்றது பாருங்கள். ஆல்ரெடி அவங்க மைண்ட் செட்டு நான் போயிடுவேணும் அப்படின்ற பயம் வந்துருச்சு. நீ போகிறது பயம் கிடையாது, வெளியே போய் நீ போய் பார்க்க போகிறது தான் பயம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.